உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நம்ம வீட்டு மகராசி பாரதி அத மனசுல வச்சுக்கிட்டு தான் மல்லிகாவே கொண்டு வந்து இந்த வீட்டுல இறக்கியிருக்கா. பாரதி கரெக்டா காய நகர்த்தி கச்சிதமா இந்த காரியத்தை முடிக்க போறா. பாவர் ஆகினி நீ அம்போன்னு நிக்க போற. பொழைக்க தெரியாதவங்களுக்கு பொழப்பில்ல இழப்பு மட்டும்தான் சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க. என்ன சொன்ன? ஏய் கோமதியா, என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? ஒரு நிமிஷம், என்னடா உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட காமிக்கிறியா? என்கிட்ட வச்சுக்கிட்ட உன்ன என்னடா முறைக்கிற? அடிக்க வராங்க. இரு இரு, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நில்லு, உன் கை என் மேல பட்டுச்சுனா நீ அவ்வளவுதான். என்னடா ஊரையே மிரட்டுறவ இந்த கோமதி, நீ ஒரு பொடி பைய, என்ன மிரட்டுறியா? பின்னி புடுவன், பின்னி பின்னுவ பின்னுவ, அது வரைக்கும் என் கை பூ பொடிச்சுன்னு இருக்குமா? இத பாரு, உன் வேலையெல்லாம் உன்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேணாம். நானும் சும்மா இருக்க மாட்டேன். என்ன போடு போடுறேன் பாரு, கோமதி சித்து தான் எல்லாரையும் மிரட்டுவாங்கன்னு பார்த்தா இவன் அவங்கள மிரட்டுறான். மல்லிகா, நீ அவனுக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுக்கல, தைரியத்தையும் சொல்லி கொடுத்துருக்க. இல்லக்கா, வயசுல பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அவனுக்கு நான் புத்தி சொல்லணும். யார் பெரியவங்க? இந்த கோமதி சித்தியா? வயசால ஒருத்தவங்க பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. மனசாலையும் குணத்தாலையும் தான் ஒரு மனுஷங்க பெரியவங்க ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. கோமதி சித்திக்கு இவன் கொடுத்த மரியாதை சரிதான். கண்டிப்பா உன் பெத்தவ இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டா. ஓ, மல்லிகா தான் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தாளா? நோ நோ, மல்லிகம்ம சொல்லல, நான் தான் சொல்றேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓவரா போற பார்த்த நான் இருக்கோ, இல்ல பல்ல உடைச்சிருவேன். படவா ராஸ்கல், ஏன் பல்ல தம்மா தூண்டு பைய நீ உடைப்பியா? ஒண்ணு என்கிட்ட வாய் எடுக்கிறியா?
ஏண்டி இதெல்லாம் ஓன் ட்ரைனிங் தானா? புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லிட்டு அப்புறம் சாரி கேளுன்னு சொல்லி பசப்பிரியா? இல்ல சுத்தி, நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. சும்மா நிறுத்திரி, உன்ன பத்தி எனக்கு தெரியாது. நீ என்ன பிளானோட இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அத நீ அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்க. இந்த பொடி பையல வச்சு எனக்கு வெடி வைக்க பாக்குறியா? இல்ல சித்தி, நான் எதுவுமே சொல்லி கொடுக்கல, சொன்ன கேளுங்க. சித்தி, நீங்க நடந்துக்கிற நடத்துக்கு இங்க யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ராகுல் சின்ன குழந்தை, அவனுக்கே நீங்க செய்யறது தப்புன்னு தெரியுது. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவனுக்கே தோண மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க லட்சணம் அப்படி இருக்கு. உங்களை திருத்தணும்னு நான் சபதம் போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த சின்ன குழந்தை கூட உங்களை திட்டுறானா, அதுக்கு யார் காரணம்? மரியாதையை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது சித்தி. நாம மரியாதை கொடுத்தாதா மத்தவங்களும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அத இந்த குழந்தை உங்களுக்கு உணர்த்தி இருக்கான். இதுக்கு மேலயும் நீங்க தெரிஞ்சலனா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. பாடி வந்துட்டா. வா மல்லிகா, வா. எதுக்கு வர சொல்லிருப்பா? நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு தரேன்னு சொன்னாலே ஒருவேளை பொண்ணு பாக்குறதா இருக்குமோ? அதுவா இருக்காது. அதுக்கு அப்பா அம்மாவெல்லாம் கூட்டு வர சொல்லிருப்பா. ஓ, வீட்டுல யாரும் இல்ல, தனியா இருக்கன்னு வர சொன்னாலே அப்படி என்னவா இருக்கும்? ஒருவேளை முத்தமா இருக்குமா? பர்சனாலிட்டி டெவலப் பண்றியா? இரு, நான் இப்ப டெவலப் பண்றப்ப